வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, பிஸ்கட்டு பாலும் சேர்த்து ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் இன்றைக்கி நாங்கள் வந்து செய்ய போகிறோம். பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டு வீட்டில் இருக்காங்களா, எல்லாம் வந்து ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ எங்கள் பசங்களுக்காக வந்து ஒரு சூப்பராக இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அம்மா, ஒரு ஆளுக்கு முடி மட்டும் தெரிஞ்சிச்சு, உக்கம் தெரில. ஆமாம், கரிஷ்மா வந்து ஹேர் கட் பண்ணிட்டு வந்துச்சு. நியூ ஹேர் ஸ்டைல். ஆமாம், வெயில் அதிகமாக இருக்குல்ல பாப்பா, அதனால வந்து ஒட்டா வெட்டிட்டு வந்துட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா மேரி பிஸ்கட் தான் எடுத்துருக்கிறேன். ரெண்டு பாக்கெட் எடுத்துருக்கிறேன். இது வந்து பெரிய பாக்கெட் ஒன்று, சின்ன பாக்கெட் ஒன்று. ஏன்னா பிள்ளைங்க வந்து நிறையா இருக்காங்க, அதனால் வந்து நான் ரெண்டு பாக்கெட் எடுத்துருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பிஸ்கெட்டை வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஆமாம், ஒரு பாக்கெட்லயே அதிகமா இருக்கு பிஸ்கட். ஏமாப்பா? ஆமாமா, இது வந்து பெரிய பாக்கெட், இது அதுலயே கொஞ்சம் சின்ன பாக்கெட். ஓகே, என்னம்மா ஸ்வீட் செய்யணும்னு எடுத்தீங்க, பிஸ்கட் எல்லாரும் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பிஸ்கட்டை சாப்பிட்டுக்குவோம், அதுக்கப்புறம் தெம்பா நம்ம ஸ்வீட் செய்வோம். ஏங்க ரிஷ்மா? எல்லாமே வந்து பிரிச்சிட்டேன். இப்ப பிரிச்ச பிஸ்கட்டை வந்து என்ன பண்ண போறேன்னா, இந்த பாத்திரத்துல வந்து நான் சேர்க்க போறேன். இந்த பிஸ்கட் கூட அரை கப்பு வந்து பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து நல்லா திக்கான பால், நல்லா காய்ச்சி சூடாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இந்த பாலையும் வந்து இந்த பிஸ்கட் கூட சேர்த்துக்கலாம். பிஸ்கட் கூட பால் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம இந்த பிஸ்கட்டை வந்து இந்த பாலில் வந்து நல்லா ஊற வச்சு உடச்சி எடுத்துக்கலாம். பால் வந்து நம்ம நல்லா சூடாக சேர்த்துக்கணும், அப்போ தான் பிஸ்கட் வந்து நல்லா ஊறும், ஊறி நல்லா உடையும். பாருங்கள், பிஸ்கட் எல்லாமே வந்து நல்லா ஊறிடுச்சு, ஊறி நல்லா மாவாயிடுச்சு. பாருங்கள், ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சு, அடுப்பில் வச்சு இதை வந்து நல்லா வந்து கிண்டி விடணும். அப்போ தான் அந்த பாலும் பிஸ்கட்டும் ஒன்று சேர்ந்து நல்லா வந்து மாவு பதத்துக்கு வரும். இப்போ நம்ம பாலோட பிஸ்கட் வந்து கலந்து வச்சுருந்தோம், இப்போ இதை அடுப்பில் வச்சு நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். பொறுக்கிட்டு வந்துட்டியா? அப்படியே போடுங்க. ஹரி, ஸ்வீட் செய்ய விறகு பொறுக்கிட்டு வந்து தரீங்களா எல்லாரும்? அம்மா, உங்களுக்கு எல்லாருமே இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களே. ஆமாம், எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் செய்கிறாங்கல்ல, அதனால தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. நல்லா வந்து கிண்டிகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி வந்து நல்லா திக்காக வரும் மாவு. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கிண்டணும், இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரணும் மாவு. பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வருது பாருங்கள். அம்மா, இப்போயே வாசம் அடிக்குதுமா? ஆமாம், நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், நல்லா வந்து திக்காயிடுச்சு. இதை வந்து நம்ம இறக்கி வச்சிடலாம், நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையாக வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன், இந்த சர்க்கரையை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு கப் சர்க்கரைக்கு ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ சர்க்கரை வந்து நல்லா கரையணும். ஹரி, என்ன பண்ணுறீங்க? பிள்ளைகளாம் வெயிட்டிங்கில் இருக்கு. நல்லா அமைதியாக உட்காந்துருக்கோம் பிள்ளைங்க. ஆமாம், சீனி சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு, சீனி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. அது கூட வந்து ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஜீரா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி ஊற்றி வச்சிடலாம்.
ஜீரா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆறட்டும், மூடி வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சு. இப்போ கையால் வந்து நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். பெருசாக சூடாக இருக்குது பாப்பா. இன்னும் கொஞ்சம் ஆறும். மாவு வந்து நல்லா பசைஞ்சு விட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி பிடிச்சிக்கலாம். கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா வந்து உருண்டை பிடிங்க, இல்லைன்னா மாவு வந்து கையில் ஒட்டும். நம்ம உருண்டை பிடிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த சைஸ்க்கு வந்து நான் பிடிச்சிக்கிறேன். இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். எத்தனை உருண்டை ஒட்டியிருப்பீங்க? 20 உருண்டை ஒட்டியிருப்போம். தனியாக உருட்டோம்ல தான் பாப்பாவும் சேர்த்து உருட்டு. உருட்டுறீங்க உருட்டுறீங்க, நல்லா உருட்டுறோம். உங்கள் வாய் நீங்கள் உருட்டு, உங்கள் வாய் உங்கள் உருட்டு, நீங்கள் உருட்டுறீங்க. இல்லை, என் கை நான் உருட்டுறேன். எனக்கு கை இருக்கு, நான் உருட்டுறேங்க. பாருங்கள், இவ்வளோ உருண்டை உருட்டி வச்சுருக்கிறேன். இன்னும் பாதி மாவு வந்து இருக்குது. இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாவு வந்து நம்ம உருட்டிக்கலாம். எண்ணெய் சூடாகிட்டு இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்க உருண்டையை வந்து இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். கையில் எடுக்கும்போதே பயமாக இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. போட்ட உடனே நம்ம வந்து கரண்டி போட்டு கிண்டக்கூடாது, கொஞ்சம் நேரம் வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். அம்மா, என்னமோ மாவு செஞ்சீங்க, உருட்ட சொன்னீங்க, இப்போ எண்ணெயில் வர போடுறீங்க, என்ன ஸ்வீட்டுன்னு இன்னும் என்னால் கண்டுபிடிக்க முடியலம்மா. இப்போ இது எண்ணெயிலேருந்து எடுத்து நம்ம வந்து ஜீரா காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதில் சேர்க்க போகிறோம். அதில் சேர்த்தோம்னா குலோப்ஜாம். என்னம்மா சொல்றீங்க? ஆமா, பிஸ்கெட்ல போய் குலோப்ஜாம் செய்றீங்களே, நல்லா இருக்குமா? பிஸ்கெட்ல செஞ்சோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும், சாப்பிட்டு வித்தியாசமா இருக்கும். பாருங்க, நல்லா வந்து வெந்துருச்சு. வெந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆயிட்டு பாருங்க. இதை வந்து நம்ம ஜீனி சீரா காய்ச்சி வச்சிருக்கிறோம், இப்போ அதில் வந்து சேர்த்துடலாம். ஜீரா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆறி இருக்கணும். ஆறுனதுக்கு அப்புறமா தான் வந்து சேர்க்கணும். நம்ம சூட்டோட வந்து சேர்த்தோம்னா உருண்டை வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும். இப்போ இதை வந்து இப்படியே இருக்கட்டும். நம்ம அடுத்து வந்து உருண்டை எண்ணெயில் சேர்த்துடலாம். வாசம் அடிக்கிறது நல்லா நல்லா வாசம் அடிக்குதா கரிசின்? அம்மா, எல்லாம் ஊறிட்டு இருக்கு பாப்பா. ஆமாமா, இங்க எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்காங்க. வாச வாசனையா வருதான் கரிசினுக்கு. போட்டு எடுத்துக்கிட்டு தான் தர்றது. பாருங்க, எல்லா உருண்டையுமே எண்ணெயில இருந்து எடுத்துட்டேன். எடுத்து ஜீராவில் வந்து போட்டுட்டேன். போட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டேன். எல்லாமே வந்து நல்லா ஊறி இருக்கு. சூப்பரான குலோப்ஜாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துடலாம். பாருங்க, பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப நேரமா வெயிட்டிங்ல இருக்காங்க, அதனால இப்போ எல்லாருக்கும் கொடுத்துடலாம். சரி, எல்லாம் ஆர்வமா இருக்கீங்க. டேஸ்டா இருக்கு. நல்லா ஓடுது போல் இருக்கே.
முழுசாவே சாப்பிட்றலாம். பாருங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு கொடுத்தேன், எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க அவ்வளோ குயிக்காக. இப்போ ஹரி வந்து சாப்பிட்டுட்டு அடுத்த உருண்டை வந்து எடுத்திருக்கான் பாருங்க. பிஸ்கட்டு பாலும் சேர்த்து இன்னைக்கு நான் வந்து குலோப் ஜாம் செஞ்சேன். பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. பிள்ளைங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாரும் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், தகட்டவே தகட்டாது, அந்தளவுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது.